அப்பா எப்படியோ பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சுடா, வா சீக்கிரமா உள்ள போலாம். சரிங்கம்மா. வாங்க எல்லாரும் வாங்க. இதோ வந்துட்டாங்க. சரிங்க, நான் என் பையனை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். என் பையன் பேர் சஞ்சய். அமெரிக்காவில் ஒரு பெரிய கம்பெனியில் மாதம் 3 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். இவனுக்கு 6 மாதம் வேலை, 6 மாதம் வீட்டில் இருப்பான். சரி, எங்கள் பொண்ணு வர சொல்லுங்களேன், என் பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். பிரீத்தி அக்காவை கூட்டிட்டு வாமா. பொண்ணு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஏமா உன் பேர் என்ன? என் பேரு மகாலட்சுமி. பேரு கேட்ட மாதிரி அச்சசல அந்த மகாலட்சுமி மாதிரியே இருக்கமா. சரி, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பையனை பிடிச்சிருக்கா? எங்களுக்கு மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு பேர் மகாலட்சுமி, சின்ன பொண்ணு பேர் பிரீத்தி. பெரிய பொண்ணு சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான். சின்ன பொண்ணு இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்குறான். நீங்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்து சொன்னீங்கன்னா நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு வச்சுக்கலாம். பொண்ணு வீட்டில் வந்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கோங்க. நாங்கள் மாப்பிள்ளை வீட்டில் வந்து கல்யாணத்தை வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளாக நீங்களே பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். ஆ சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாகவே ஒரு நல்ல நாளாக பார்த்து கால் பண்ணுறேன். சரிங்க, அப்போனா நாங்கள் கிளம்புறோம். ஐயோ இருங்க, காஃபி கொண்டு வரேன். இல்லைங்க, அடுத்த தடவை வரையில் விருந்தே சாப்பிட்றோம். என்ன வந்துட்டு ஒரு காஃபி கூட குடிக்காமல் போனால் எப்படி? ஐயோ தப்பாக நினச்சிக்கலாதீங்க. ஒரு முக்கியமான வீரருக்கு அடுத்த இட வரையில் குடிக்கிறோம். சரிங்க சரிங்க, அப்படின்னா கிளம்புறோம். மகாலட்சுமி வரேம்மா.